ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எறா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயத்தை நீள்வாக்கில் அரைஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியே சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால எல்லாமே குறைவான அளவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காரம் சேர்த்துக்குவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்க எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்த பிறகு இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி தான், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/4 சிட்டிகை கேசரி பவுடர் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற அரிசி அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு பாருங்கள். அது பாதி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ குக்கரை மூடிடலாம். 2 விசில் வந்ததும் கேஸை 5 நிமிஷத்துக்கு சிம்மரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடியை திறந்துக்கலாம். சாதம் வெந்திருக்கான்னு நசுக்கி பாருங்கள். அப்படி வேகலைன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம சாதத்தை கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.